நமசிவாயம் குருவே துணை அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனல்களில் வந்து நிறைய வசிய மூலிகைகள் இருந்து, கடன் பிரச்சனைகள் இருந்து, தொழில் பிரச்சனைகள் இருந்து, எல்லா பிரச்சனைகளுக்கும் இது இது தீர்வுன்னு சொல்லிட்டு நிறைய மூலிகைகளை கொடுத்துருக்கேன். நிறைய மூலிகை நம்ம செஞ்சு அனுப்பிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய நபர்கள் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க, பயன்படுத்தி அதுக்கான நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர்கள் வந்து எடுத்தவங்க செஞ்சவங்க சரியாக வந்து வரலைங்க, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு கூட நிறைய நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சராசரி மனுஷனாகப்பட்டவனுக்கு என்னவெல்லாம் தேவைப்படுது? ஒரு வேலை பார்க்குறானா, ஒரு வியாபாரம் பண்ணுறானா, இல்லை ஒரு கம்பெனியில் இருக்கிறான், எந்த தொழிலோ வேலைகள் எது செஞ்சாலும் அவனுக்கு அது திருப்திகரமாக இருக்கணும், அது ஒரு வசீகரத்தன்மையாக இருக்கணும். சரி, இந்த வசீகரத்தன்மையாக இருந்தால் மட்டும் போதுமா? இல்லை, இந்த வசீகரத்தன்மையோட என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர் ஒரு வேலைக்கு நம்ம கூப்பிடுறோம், அந்த நபர் வந்து வேலைக்கு வர்றாரு, வந்த நபர் வந்து திருப்பி திருப்பி நம்மகிட்டே வேலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்க, அந்த மோகனம். ஒருத்தர்கிட்ட ஒரு வியாபாரமோ தொழிலோ ஒரு வேலையோ செஞ்சோம் அப்படின்னா, அவங்ககிட்ட தான் திருப்பி திருப்பி நம்ம போகணுங்கிற எண்ணங்களை வர வைக்கணும். அப்போ தான் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, எல்லாத்துக்குமே, ஒரு கடை வச்சு நடத்துகிறவர் கூட ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 ரூபாய்க்கு பொருளை மட்டும் வாங்கிட்டு போகிறாருனா, திருப்பி ஒரு 10 ரூபாய்க்கு பொருள் நம்மகிட்ட தான் வாங்க வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பரவலாக எல்லாருக்கிட்டே இருக்குது. சரி, ஓகே, அவரும் வர்றாரு. அதே போல் அந்த வரக்கூடிய நபர் நம்மளை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்புத்தன்மை அவருக்கு இருக்கணும் இல்லைங்களா? அதாவது வந்து ஒரு மோகனம், அதாவது வந்து வர வச்சிடுறோம், அவங்க நம்ம பக்கத்தை வந்துடுறாங்க, நம்ம ஒரு பொருள் வியாபாரமோ பண்ணுறதுக்கு வேலைகளும் எல்லாமே வந்து வந்துடுது, ஆனால் நம்மக்கிட்ட தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயமும் தேவைப்படுது. அதே போல் இது எல்லாம் நடந்துருதுங்க, ஆனால் கடைசியில் வியாபாரங்கிறது அவன் கண்ணில் பார்த்துட்றான், பொருள் பார்த்துட்றான், எல்லாம் பார்த்துட்றான், ஆனால் அந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்தம்பிக்கும் நிலை. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் போகிறதுக்கும், ஒரு சாதாரண வேலை பார்க்குறவங்களாட்டும் வியாபாரமாகட்டும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வசியம், மோகனம், ஸ்தம்பனம், அகர்ஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு நபரால் வசீகரமாக வாழ்க்கையில் வந்து ஜெயித்து வர முடியும். அந்த மாதிரி தேவைப்படுற விஷயத்துக்காக தனித்தனியாக நிறைய மூலிகைகளை கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த 4 விஷயத்தையும் ஒன்றா செஞ்சு ஒரு நபர் பயன்படுத்தினார் அப்படின்னா, கண்டிப்பாக 100%க்கு 100% அவர் வாழ்க்கையில் ஜெயிப்பார் அப்படிங்கிறதுக்கு ஐயமே கிடையாது. ஏன்னா இது அனுபவ ரீதியான உண்மை. நிறைய நபர்களுக்கு செஞ்சு அனுப்பிக்கிட்டு இருக்கோம், நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அனுபவ ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தேவைப்படக்கூடிய 4 மூலிகைகள் தான் உங்களுக்கு நீங்கள் சொல்ல போகிறேன். இந்த மூலிகைகளை நீங்கள் முறப்படி காப்பு கட்டி எடுத்து அதை நீங்கள் தாய்த்தமாகவோ அஞ்சனமாகவோ பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனைகளும் தீரும், நோய் நொடிகளும் தீரும், வாழ்க்கையில் மேம்பட்ட நிலை பெறலாம். அதுக்கான மூலிகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசியம். ஒருத்தரை நம்மளை பார்த்த உடனே வசியம் வரணும். வசியம், வசியத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த இலையை பாருங்கள். இதுக்கு பேர் வந்து நன்னாரி இலை, கவிந்தப்பா நன்னாரி இலை, அதோடைய நன்னாரியோட கிழங்கு. இந்த மாதிரி நன்னாரி இலை, இந்த மாதிரி வேறு லாஸ்ட் வரைக்கும் தோண்டி ஆணி வேறு அறாமல் எடுத்து இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து, சரி வந்துடுறார், அவர் நம்மக்கிட்ட வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் அப்படின்னா மோகனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பார்த்தீங்கன்னா ஆழம் விழுது சரிங்களா. ஒரு மோகனத்தன்மையை நம்ம பார்த்த உடனே நம்மக்கிட்ட அவங்க வந்து வியாபாரம் பண்ணணும், நம்மக்கிட்ட தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இது வந்து நான் வந்து காமனாக மட்டும் சொல்லலைங்க, ஆண் பெண் வசியம் மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்கும் இது வந்து தகும், நல்லா வேலை செய்யும் சரிங்களா. மோகனத்துக்கான மூலிகை பார்த்தீங்கன்னா ஆழம் விழுது. சரி, இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதுமா? இந்த எண்ணங்கள் எல்லாமே வந்துடுது, செயல்கள். ஆனால் அவங்களை இழுத்து கொண்டு வரணும் இல்லைங்களா? அந்த எழுத்து கொண்டு வர்ற வேலையை தை வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை, இது வந்து ஆகர்ஷண மூலிகை, இதுதான் தை வேலை. இந்த தை வேலையை பற்றி எல்லா வீடியோகளை பற்றி தெளிவாக நான் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒவ்வொரு மூலிகையை தனியாக பார்த்துக்கோங்க. 3வது மூலிகை பார்த்திங்கன்னா தை வேலை. 4வது மூலிகை, அவங்க பார்த்துடுறாங்க, ஒரு வியாபாரி வந்துடுறாங்க, இல்லைன்னா ஒருத்தர் வேலைக்கு வந்துடுறாங்க, நம்மகிட்டையே தொடர்ந்து வேலை செய்யணும், நம்ம கடையிலே தொடர்ந்து வியாபாரம் பார்க்கணும், நம்மளை விட்டு கணவர் பிரிஞ்சு போனாலும் கணவர் நம்ம கூடிய காலத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி அவங்கள இருக்க வைக்கக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்தம்பன மூலிகை, குப்பை மேனி. இந்த குப்பை மேனி, இந்த மாதிரி இந்த 4 வேர்களையும் நீங்கள் வளர்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டி எடுத்து
இதுக்கு நீங்க வேறு தேவையில்லை, ஆழம் விழுது கொஞ்சோண்டு இருந்தா போதும். இதை காப்பு கட்டி எடுத்து முறையா நீங்க ஒரு செம்பு தாயத்தமோ இல்ல வெள்ளி தாயத்தமோ தங்க தாயத்தில அடைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவய அப்படிங்கிற மந்திரத்தை, நமச்சிவாயங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், இது அனுபவ ரீதியான உண்மை, வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. பஞ்சபட்சியும் இதுக்குள்ளே வந்துடுது, கிரகங்களும் வந்துடுது, உங்களோட ராசி நட்சத்திரங்களும் வந்துடுது, அஷ்ட கர்மங்களும் இதுக்குள்ளே இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் தீங்கி வாழ்க்கையில் மேல்நோக்கிய நிலை வர முடியும். இதை நீங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் இருக்கும். இதுக்கான சந்தேகங்கள் எது இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண அதுக்கான பதிலை கொடுக்குறாங்க. சரிங்களா, ஓம் நம சிவாய். அடுத்த முறை ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.